தேனி மாவட்டத்தில் புதுசாக ஒரு பொருளையை வந்து கிளப்பிட்டுருக்காங்க. அது என்ன பொருள் என்பதை தான் இன்றைய வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே வதந்திகளுக்கும் பொருளைகளுக்கும் பஞ்சமில்லை நம்ம நாட்டில். புதுசு புதுசாக எதையாவது ஒன்று கிளப்பி மக்களை வந்து குழப்பி அதிலிருந்து எதாவது ஆதாயம் அடைய முடியாதா அப்படின்னு சில பேர் இருக்க தான் செய்கிறாங்க. மக்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இது போன்ற வதந்திகளை எல்லாம் நம்பாமல் மக்களுடைய இந்த பலவீனத்தை பயன்படுத்தி தான் நிறைய பேர் ஆதாயம் அடைகிறாங்க. சரி, இது என்ன வதந்தி அப்படின்னு நம்ம பார்ப்போமே. அதாவது வந்து யாருடைய கணக்கில் வந்து, அதாவது பேங்க் அக்கௌண்ட்டில் யாருக்கு வந்து பேலன்ஸ் எதுவும் இல்லையோ, அதாவது வைப்பு தொகை இந்த டெபாசிட்டில் யாருக்கு இல்லையோ, அவர்களை பார்த்து தேர்ந்தெடுத்து அப்படிப்பட்ட அக்கௌண்ட்டுகளுக்கெல்லாம் மூடி வந்து 10,000 ரூபாய் வந்து அவர்களுடைய வங்கி கணக்கில் வந்து செலுத்துகிறாரு அப்படின்னு ஒரு வதந்தியை வந்து யாரோ ஒருத்தர் கிள்ளி போட்டுக்கிட்டாங்க. அது அப்படியே தீயாக பரவிடுச்சு. இந்த நிலையில் வந்து இந்த தேனி மாவட்டத்தினுடைய அந்த நகராட்சி அலுவலகத்தில் ரேஷன் கார்டோட ஆதார் அட்டையை இணைக்கக்கூடிய ஒரு பணி அங்கே நடைபெற்று கொண்டிருக்குது. இதை நம்பிய மக்கள் வந்து என்னென்னா, கையில் வந்து ரேஷன் கார்டு ஆதார் அட்டையெல்லாம் எடுத்துகிட்டு போய் நகராட்சி அலுவலகத்தில் போய் பெண்கள் எல்லாம் அப்படியே முற்றுகிட்டுட்டாங்களாம். என்னமோ மோடி ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்கிறாராமா, ஏதோ வந்து அப்போ பேங்க்கில் அக்கௌண்ட்டு யார் வச்சுருக்காங்களோ, யார் வச்சுருந்து அவங்க குறிப்பாக அந்த அக்கௌண்ட்டில் பணம் இல்லைன்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் 10,000 ரூபாய் பணத்தை கொடுக்குறாருன்னு சொல்லியிருக்கிறாரம்மா, என்ன எது கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள், எங்களுக்கு அதை எடுத்து கொடுங்க, அந்த மாதிரியெல்லாம் சொல்லி ஒரு நகராட்சி அலுவலகத்தை முற்றுகிட்டு இருக்காங்களாம்மா. இங்கே எனக்கு ஒன்று புரியல, ஏன் வந்து நகராட்சி அலுவலகத்துக்கு போனாங்கன்னு எனக்கு தெரியல. அந்த ரேஷன் கார்டு அட்டையை வந்து ஆதார் அட்டை இணைப்பதற்கு நகராட்சி அலுவலகம் போயிருந்தால் அது ஒரு கணக்கு, ஏற்கனவே நின்றுட்டு அங்கே நின்று கொடுத்துட்டு இருந்தால் அது ஓகே. புதுசாக இதை நம்பி பல மக்கள் வந்து நகராட்சி அலுவலகத்துக்கு வந்து ரேஷன் கார்டு ஆதார் அட்டையெல்லாம் எடுத்துகிட்டு போனாங்களா, ஏன் அவங்க பேங்க்குக்கு தான் போய் கேட்டிருக்கணும். இப்போ நான் இதை பார்த்து நகராட்சி அலுவலகம் வந்து சொல்லியிருக்கு, இதெல்லாம் ஒரு வதந்தி, நீங்கள் நம்ப வேண்டாம், மோடி பிரதமர் மோடி அவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு திட்டத்தை எல்லாம் அறிவிக்கவே இல்லை, அதனால் நீங்கள் வந்து கலைஞ்சு போங்க அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம மக்கள் நம்பாமல் ரொம்ப நேரம் அங்கேயே நின்றுருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கால் கடுக்க ரொம்ப நேரம் நின்று பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு இதில் வந்து உண்மை இல்லை அப்படின்னு அவங்களே கொஞ்சம் ரியலைஸ் பண்ணி உணர ஆரம்பித்து அதுக்கப்புறம் படிப்படியாக ஒவ்வொருத்தராக வீட்டுக்கு கலைஞ்சு சென்றிருக்கிறாங்களாம். இது மாதிரி ஏன் வந்து தேவையில்லாத ஒரு வதந்தியை கிளப்பி மக்களை வந்து குழப்பத்தில் ஆழ்த்துறாங்கன்னு தான் புரிய மாட்டாங்க. இதன் மூலம் அவங்களுக்கு என்ன கிடைக்குது, ஏன் இப்படி மக்களை வந்து கஷ்டப்படுத்துகிறாங்க, இல்லை அவங்க தான் ஏதோ ஒரு பிளான் பண்ணி இது மாதிரி பண்ணினாலும் நம்ம மக்கள் வந்து ஏன் இந்த மாதிரியெல்லாம் நம்புகிறீங்க, ஏதோ ஒரு வகையில் காசு கிடைக்காதான் அப்படின்னு பார்க்குறாங்க. அந்த பலகீனத்தை பயன்படுத்தி அவங்களும் இது ஒரு வதந்தியை கிளப்பிடுறாங்க. இனியாவது மக்கள் வந்து பாடம் படிப்பாங்களான்னு பார்க்கணும்.